அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பெரும்பாலும் வந்து பொது வீடியோ நேயர்களுக்கு ஒரு ஒரு மனத்தாங்கல் இருக்குது என்பது தெரியும். சமீபத்தில் வந்து ஒன்றாம் இடத்தில் கிரகங்கள், இரண்டாம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் என்னன்றதை மாதம் 300 ரூபாய் மட்டும் செலுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கட்டண வீடியோவாக போடுகிறோம் அப்படிங்கிறத பொதுத்தளத்தில் யூடியூப்பில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மனத்தாங்கல் இருக்குன்றது தெரியும். இருப்பினும் சில வந்து ஒரு உயர்நிலை விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒரு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற போது போகிற போக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஹாபியாக பார்க்குற ஒரு இது விஷயம் இல்லை. இது இது வந்து ஒரு ஒரு உயர்நிலை சாஸ்திரம், ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு இது நாள் வரைக்குமே மறைமுகமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு உயர்நிலை சாஸ்திரம். அப்போ அந்த உயர்நிலை சாஸ்திரத்தில் சில விஷயங்களை நீங்கள் வந்து அக்கறையோடும் ஒரு ஒரு விதமான இதோடு தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில நேரங்களில் நம்ம பிரீமியம் வீடியோக்கள் போடுறோம். அதே நேரத்தில் பொது வீடியோக்கள் கிட்டத்தட்ட நான் 1100 வீடியோக்களுக்கு மேலே இது வரைக்கும் போட்டிருக்கிறேன். அத்தனையுமே கண்டென்ட் வீடியோ தான். ஆகவே பொது வீடியோக்களில் உங்களுக்கு நிறைய மெசேஜ் இருக்குது. இப்போ கூட சொல்ல போகின்ற ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ அமைப்பை வந்து பொது வீடியோவில் தான் போடுறோம். இரண்டாவது, இப்போ வந்து 1 கிரகங்கள், 2 கிரகங்கள்னு 12 பாவகங்களில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத கட்டண வீடியோவாக போடுறது மாதிரி, அடுத்து வந்து மேஷத்தில் கிரகங்கள், பாவகங்களில் கிரகங்கள் எப்படி இருந்தால் அப்படின்றத நான் கண்டிப்பாக பொது வீடியோவாக போடுகிறேன். ஆகவே பொது வீடியோ பார்க்குற நேயர்களும் கட்டணம் செலுத்த இயலாது அப்படிங்கிற இதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பொது வீடியோக்கள் வரத்தான் செய்யும். சரி, இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு, பொருத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கலாச்சாரம்ன்றதை அடிக்கடி சொல்லிட்டு வரேன். தவறான ஒரு அமைப்பு. 10 பொருத்தம் என்பதே பொய்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவேன். ஏன்னா இது வந்து ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கிற அமைப்பில், ஜோதிடத்தை நிச்சயமாக ஒரு விஞ்ஞானமாக சொல்லக்கூடிய, ஒரு ஒளி தத்துவமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் தான். ஆகவே 10 பொருத்தம் எந்த ஒரு விஷயமும், 10 பொருத்தத்தை பற்றி நான் 10 பொருத்தம் பொய்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்த சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமே ஜோதிடத்தில் வந்து மூட நம்பிக்கைகளோடு இல்லவே இல்லை. இது வந்து ஒரு ஒளி சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானம், காலவியல் விஞ்ஞானம்னே சொல்லிடலாம். மனிதனின் எதிர்காலத்தை அறிவதற்கு பரம்பொருள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு ஒரு சின்ன விஷயம். எங்கிருந்து எதை எடுத்தாயோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது அப்படிங்கிறது தான் கீதை. எதை எடுக்கிறாயோ, எதை இழந்தாயோ, அது கூட இங்கிருந்தே பெறப்பட்டது. அதாவது எதை எடுத்தாலும் இங்கிருந்தே, எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ளே அடக்கம் அப்படின்ற போது எதையும் நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாள் பிரபஞ்சத்தின் எதிர்காலத்தையும் உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து ஒரு விதமான சயின்ஸ். அதனால் மனிதனின் எதிர்காலத்தை அறிய முடியும் என்பது அறிவியல் ரீதியாக உண்மையில் முடியும். அனைத்துமே இங்கே ஃபிக்ஸடு தான், எல்லாமே ஃபிக்ஸடு தான். நேற்று ஒரு பிக் பேங் தியரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய பெருவெடிப்பு காலத்தில் என்ன நடந்தது அப்படின்றத 1200 ஒளியாண்டுகளுக்கு முன்பு போய் நம்மால் பார்க்க முடியும் அப்படிங்கிற போது விஞ்ஞானம் நம்புகிறது. பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றியதுன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட அதை நெருங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதே போலவே பிரபஞ்சம் எப்போது முடியும், ஒரு பிரபஞ்சம் தான் இருக்கா, பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மல்டி யூனிவர்ஸ் நிறைய இருக்கா, இது மாதிரியான சில ஆராய்ச்சிகள் விஞ்ஞான ரீதியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் 1% ஜோதிடத்தில் அது வந்து வந்ததுன்னா நிச்சயமாக இதுவும் ஒரு காலவியல் விஞ்ஞானம் என்பதை நிரூபிக்க முடியும். இந்த தலைமுறையில் எல்லா தலைமுறையிலும் சில மறுமலர்ச்சிகள் ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுவதைப் போல, 14, 15 ஆண்டுகளில் ஐரோப்பாவில் தொழில் புரட்சி ஏற்பட்டதைப் போல ஜோதிடத்துறையிலும் ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக இந்த நூற்றாண்டு ஏற்படும்ன்றது எனக்கு நம்பிக்கை. எனக்கு பின்னால் வருகின்ற சில சந்ததியினர் இப்போது நான் சொல்லுகின்ற சில ஒளி தத்துவத்தின் அடிப்படையிலான ஜோதிடத்தை நிச்சயமாக மேலே எடுத்துக்கொண்டு, ஏன்னா நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு பின்னால் வரக்கூடிய நிச்சயமான ஒரு ஜோதிடர்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாருமாக ஆகிவிடலான்ற சமுதாயம், முன்பு அரசன் தான் அரசனாக முடியும், இவன் தான் இவ்விதாக முடியும், இதை தான் இதாக முடியும்ன்ற நிலைமை இல்லாமல் தகுதியுள்ள அனைவரும் எதையும் எவரும் கற்றுக்கொள்ளலாம், இது பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற காலம் வந்துவிட்ட இந்த மறுமலர்ச்சி காலத்தில் ஜோதிடமும் நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு பின்பு வருகின்ற சந்ததியால் விஞ்ஞானம் என நிரூபிக்கப்பட்டு, தற்போது அதற்கான முயற்சிகளை நான் ஆரம்பித்தாலும் விஞ்ஞானம் என நிரூபிக்கப்பட்டு நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மனிதனின் எதிர்காலத்தை துல்லியமாக சொல்ல முடியும். இவன் இப்படித்தான் இருப்பான்
அப்படின்றதுல இதில் வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றதுலாம் செகண்டரி. கடவுளே இருக்கிறாரா இல்லையான்னு ஐன்ஸ்டீன் ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி கடவுள் தேவைப்படுகிறார், அவர் இருக்கிறாரோ இல்லையோ கடவுள் தேவைப்படுகிறார் இப்போதைக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி விஞ்ஞானம் ஒரு ஒரு அமைப்பில் போய்கிட்டு இருந்தாலும் ஜோதிடத்தையும் இனிமேல் விஞ்ஞானம் என்று நிரூபிக்க சொல்லக்கூடிய சில விஷயங்களில் நான் சொல்லுகின்ற ஒளி அமைப்பில் ஒளி தத்துவ அமைப்பில் அடுத்தடுத்து வரப்போகின்ற ஜோதிடம் எனும் ஒரு விஞ்ஞான காலவியல் விஞ்ஞானம் ஜோதிடம் எனும் விஞ்ஞானம் கட்டுரைகளில் கூட இதை இந்த ஒளி கலப்புகள் எப்படி நிகழ்கின்றன ஒரு ஒரு துறைக்கு ஒரு ஒரு வரும்போது ஒளி கலப்புகள் எப்படி நிகழ்கின்றனன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுத தான் போகிறேன். நேரம் இல்லாதனால அதை வந்து டக்கு டக்குன்னு செய்ய முடியல. சரி, இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயங்களை கலை வழக்கொழிந்து போகின்றதில் இந்த பத்து பொருத்தமும் ஒன்று. பத்து பொருத்தம் ஜோதிடருடைய ஜோதிடருக்காக ஒரு சுலபமாக்கப்பட்ட ஒரு அட்டவணை வழிமுறை, அதுதான் உண்மை. இதில் வந்து வேறு எந்த விதமான அமைப்புகளும் இல்லை. அதே நேரத்தில் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்படின்னா ஜோதிடத்தில் எதையும் சொல்ல முடியும்னு சொன்னால் சரியான ஒன்று நிலைத்து நிற்கும். ரெண்டாவது, பத்து பொருத்தம் உண்மையாக இருந்திருந்தால் அந்த பத்து பொருத்தத்தை பார்க்கின்ற அத்தனை தம்பதிகளும் பிரியாமல் இருக்க வேண்டும். ஜோதிடத்தை நம்ம விஞ்ஞானம்னு சொல்லிடுறோம், ஜோதிட நம்பிக்கையில் இருக்கிறவங்க தான் வர்றாங்க. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்கிறது, பத்து பொருத்தங்களில் பத்தும் இருக்கு, ஏழு இருக்குது, எட்டு இருக்குது, ஆறு இருக்கிறது, ஐந்து இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்க வேண்டும். ஆனால் கலாச்சார மாற்றம் வருவதற்கு முன்பாகவாவது பெண் பல்லை கடித்து கொண்டு ஆணை பொறுத்து கொண்டு இருந்தாள், பெண் படிக்காத போது, அவளுக்கு வேறு வழி இல்லாத போது, இதுதான் இவன் தான் செத்தாலும் பிடிச்சாலும் பொண்ணாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் காலிலே தான் நீ கிடக்கணும்னு சொல்லப்பட்ட சென்ற தலைமுறை, 30 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற தலைமுறையில் இந்த பத்து பொருத்தம் பெரும்பாலானவருக்கு அப்படியே வந்து ஆணுக்கு பெண் அடிமை அப்படிங்கிற அமைப்பில் நிச்சயமாக அந்த பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்துடைய குறைகள் நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நவீன காலம் மிகவும் வளர்ச்சி அடைந்து பெண் படிக்க ஆரம்பித்து விட்டு ஆணை விட முன்னேறிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது ஆணை நான் ஒரு தடவை சொன்ன மாதிரி தன்னுடைய தனக்கு ஒத்து வராத ஆணை செருப்பை கழற்றி விடுவதைப் போல நிச்சயமாக தனக்கு பொருத்தமில்லாத தன்னை விட கீழான ஒரு ஆணை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற பழமொழியெல்லாம் தூக்கி வைத்து விட்டு தனக்கு ஒத்து வராத ஆணை காலில் கடக்கின்ற செருப்பை கழட்டி விடுவதைப் போல கழற்றி விடுவதற்கு பெண் குலம் இன்றைக்கு தயக்கமே இல்லாமல் செய்கிறது டிவோர்ஸ் என்ற பெயரில். அப்போ நம்ம காலத்திற்கேற்பத்தான் ஜோதிடம் சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த பத்து பொருத்தமும் ஒன்று. பத்து பொருத்தம் என்பது நிச்சயமாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டிய ஒன்றுன்னு அடிக்கடி சொல்கிறேன். இப்போ அது சம்மந்தமாக சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டோம். எப்படி பொருத்தம் பார்க்க வேண்டும் அப்படின்னா ஜாதக அனுகூல பொருத்தம்னு சொல்கிறோம், கட்ட பொருத்தம்னு சில பேர் சொல்லுவாங்க. இரண்டு கட்டங்களையும் வைத்து எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும். உதாரணமாக சொல்லப்போனால் மூல நட்சத்திரம் ஆகாது, இது பாருங்கள், மூலம் கேட்டை விசாகம் ஆயில்யம், இந்த நாலு நட்சத்திரமே பெண்களுக்கு ஆகாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது, கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் பிறந்தால் மச்சினனுக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது, விசாக நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த மைத்திரனுக்கு ஆகாது, இந்த மைத்திரனுக்கு ஆகாது. இது எல்லாம் பொதுவான விதிகள். என்றோ ஒரு நாள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணின் மாமனார் பாதிக்கப்பட்டதை பார்த்து அனைத்து மூல நட்சத்திர பெண்களுக்கும் இப்படின்ற மாதிரி, அதாவது சில விஷயங்களை நம்மளே அடுத்தடுத்து வருகின்ற ஜோதிடர்களே தவறாக புரிந்து கொண்டு எங்காத்துக்காரன் கட்சிக்கு போறார், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி நானும் ஜோதிடர் தான் அப்படின்றதுக்காக எழுதி வைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குப்பைகள் நம்முடைய ஜோதிடத்தில் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த பத்து பொருத்தம். எந்த ஒரு விதியும் ஜோதிடத்தில் விஞ்ஞான ரீதியிலானது, ஒளி அடிப்படையிலானது. அந்த விதி உண்மையானதாக இருந்தால் 95% பேருக்கு அது சரியாக பொருந்தி வர வேண்டும். மீதி 5 பேருக்கு நம்முடைய அறிவுக்கு அது பொருந்தி வரும், நமக்கு அது தெரியாது. 90% பேருக்கு, அதாவது லக்னம் இப்படி இருந்தால் இப்படித்தான், 7ஆம் அதிபதி இப்படி இருந்தால் இப்படித்தான், 11ஆம் அதிபதி இப்படி இருந்தால் இப்படித்தான் அப்படின்ற விதிகள் எல்லாம் பரிபூர்ணமானவை. நான் சில நேரம் சொல்கிறேன்ல 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவ விதிகள் அப்படின்னு சொல்கிறேன், 100% பொருந்தி வருதுன்னு சொல்கிறேன்ல. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, என்கிட்ட தொடர்பு கொள்கிறவங்க எல்லாருமே எப்படி ஆரம்பிக்கிறீங்க, வெளிநாட்டில் இருந்தால், ஐயா உங்களுடைய விதி எனக்கு 100% சரியாக பொருந்தி வருகிறது. அப்போ ஒரு விதியை சொல்லுகிறோம் என்றால் இது ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிவியல் ரீதியிலான சாஸ்திரம்னா அந்த விதி நிச்சயமாக எல்லோருக்கும் பொருந்தி வர வேண்டும். உதாரணமாக
இப்போ கேட்டை நட்சத்திரம் எடுத்துக்குவோம். இப்போ ஏழரை சனி, ஏழரை சனி 90% பேருக்கு பாதிக்கத்தான் செய்கிறது. இளையவர்களுக்கு ஜென்மச்சனியாக நடக்கும்போது அஷ்டமச்சனி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு சாதகமற்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஜென்மச்சனி ஏழரை சனியில் ஒரு மனிதனுக்கு சாதகமற்ற விஷயங்கள் நடக்கும். அப்போ அந்த 90% பேருக்கு அது பொருந்தும், 10% பேருக்கு அது வேறு வகையான பொருத்தத்தை நம்ம வேறு வகையாக பொருந்துவதை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆகவே ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம் என்கின்ற அடிப்படையில் ஒரு விதியாக இருந்தால் அது 100% பேருக்கு பொருந்த வேண்டும். 90, 70, 80% நம்ம கண்ணுக்கு தெரியணும். தெரியாத வகைக்கு நம்ம எல்லாருமே பெரிய மேதைகள் கிடையாது. எல்லாருமே நாம் கடவுள் நிச்சயமாக எந்த ஒரு ஜோதிடரும் கடவுள் கிடையாது. அப்போ அந்த அமைப்பின் படையில் 20% நமக்கு தெரியலன்னா கூட என்றைக்காவது ஒரு நாள் அதற்குள்ளே இருக்கின்ற சில விஷயங்களை நுணுக்கங்களை கவனித்தால் அதுவும் சரியாகத்தான் இருக்கும். இப்போ மருத்துவராகணும் ஒரு அமைப்பு சொல்கிறேன், வக்கீலாகணும் ஒரு அமைப்பு சொல்கிறேன். சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருந்தால், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரம் ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் உறுதியாக அரசு வேலையில் இருப்பார்னு சொல்கிறேன். அப்போ அந்த அமைப்புகள் எல்லாருக்குமே பொருந்தும், அரசு வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த அதுலேயும் வந்து அரசு வேலையில் இல்லாதவர்கள் அந்த தசாபக்தி அமைப்புகளை சொல்லிடுவேன். 35 வருடம் அவயோக தசைகள் வருபவருக்கு இந்த விதி பொருந்தாது அப்படின்ட்டு. ஆக ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் பத்து பொருத்தம் என்பது ஒரு ஹம்பக். பத்து பொருத்தம் என்பது ஜோதிடர் எளிமையாக பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு அந்த 50 ரூபா 100 ரூபா வாங்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம்தான். அப்போ இதையும் இருப்பதையும் இல்லை என்று சொல்லுகிறீங்க. அப்போ எப்படித்தான் பொருத்தம் பார்ப்பது? உதாரணமாக ரெண்டு ஜாதகம் காட்டப்போகிறேன். அந்த ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன். இதை பற்றி பெரிய அளவில் நூல்களில் இல்லை. அதாவது இதற்கான திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான விதிகள் என்ன அப்படின்றத பெரிய அளவில் இல்லை. அப்போ அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஜாதக அனுகூல பொருத்தம் என்ன அப்படின்றது கூட நிச்சயமாக இல்லை. நான் 10 பொருத்தம் பார்ப்பது இல்லவே இல்லை. 10 பொருத்தம் என்பதை நான் வந்து கவனிக்கிறதே இல்லை. 10 பொருத்தமுமே 10 இல்லை என்றால் கூட ஜாதக அனுகூல பொருத்தம் இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன். நன்றாகத்தான் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் என்னுடைய கமர்ஷியலாக 10 வருஷமாக வந்தாச்சு. ஒரு 40 வருட ஜோதிட அனுபவத்தில் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நான் வந்து கமர்ஷியலாக பார்த்த ஜாதகங்களும் ஏராளம். நான் இந்த அமைப்பில் நான் 10 பொருத்தம் பார்ப்பதே இல்லை என்பது தான் உண்மை. அதை எப்படி பார்க்க வேண்டும்? பொருத்தம்ன்றது அப்போ எப்படித்தான் இருக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருவருடைய 7ஆம் பாவனம் மிக 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 முக்கியமாக இருவருக்கும் 2ஆம் திருமண அமைப்பு இருக்கிறதா இன்றைக்கு காலகட்டத்திற்கு இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை எதையுமே பார்த்ததில்லை. அப்போ இருவருக்கும் 2ஆம் திருமண அமைப்பு இருக்கிறதா? கல்யாணம் ஆனவுடனே 6-8 தசாபக்திகள் சந்திக்கின்றதா? ஒரு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கோர்ட்டு கேஸ் இதை கொடுக்கக்கூடிய 6-8ஆம் அதிபதிகள் யாராவது ஒருவருக்கு வருகிறதா? இருவருக்கும் வருகிறதா? இருவரின் 7ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இந்த யோனி பொருத்தம் மாதிரி பக்கா வேற எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இந்த ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், இதில் வேற ராசி பொருத்தத்தில் சஷ்டாஷ்டக தோஷம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 6-8ஆம் அதிபதிகள் ராசி கணவன் மனைவிக்கான ராசிகள் 6-8ஆக இருந்தால் ரெண்டையுமே வந்து சேர்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதில் அனுகூல சஷ்டாஷ்டகம், மிதனத்திற்கும் விருச்சிகத்துக்கும் அனுகூலம், தனுசுக்கும் ரிஷபத்துக்கும் அனுகூலம்னுவாங்க. அதாவது ரெண்டுமே ஜென்ம விரதம். மிதன ராசிக்குரிய புதனை விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய்க்கு ஆகவே ஆகாது, குருவிற்கும் சுக்கிரனுக்கும் ஆகவே ஆகாது. அப்படியே வந்து அனுகூல சஷ்டாஷ்டகத்தில் தனுசு ராசிக்கும் கடகராசிக்கும் அனுகூல சஷ்டாஷ்டகம்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல, குருவுக்கும் சந்திரனுக்கும் நட்புன்ட்டு போயிட்டே இருக்கலாம். மிதனத்திற்கும் மகரத்திற்கும் அனுகூல சஷ்டாஷ்டகம்னு சொல்லியிருந்தா கூட போகலாம். புதனுக்கும் சனிக்கும் நட்புண்டு. எல்லாமே இங்கே போகிற போக்கில் விதைக்கப்பட்டது மாதிரியான அமைப்பில் தான். இதை மறுத்து சொல்பவர்கள் யாராக இருந்தாலும், 10 பொருத்தம் உண்மை என்று வாதாடுபவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் அந்த 10 பொருத்தம் மட்டும் பார்த்து வாழ்க்கையை தொலைத்த விவாகரத்தானவர்களுக்கான காரணத்தை சொல்லியா அங்கேதான் இங்கே அனுகூல சஷ்டாஷ்டகம் என்பது வருகிறது. இங்கே வந்து ஒரு இதை போட சொல்கிறேன், எப்படி பார்க்கணும்? 2ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் இதில் என்ன ஒன்று, ஜோதிடருடைய அனுபவம் மிக மிக முக்கியம். ஏன் 10 பொருத்தத்தை ஒரு ஜோசியர் பார்க்குறாரு? அவருக்கு வேறு எதையுமே பார்க்க தேவையில்லை, ஒரு அட்டவணையை வச்சுக்க வேண்டியது தான். இப்போ தான் 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஜோதிடரே தேவையில்லைன்னு வந்துருச்சேன். திருமண அமைப்புகளிலே 10 பொருத்தம் பார்க்கப்படுகிறது, திருமண அமைப்புகள்லேயே 10 பொருத்தம் பார்க்கப்படுகிறது. அதாவது திருமண தகவல் நிலையத்திலேயே 10 பொருத்தம் பார்த்துடுறாங்க. சிஸ்டத்தில் போட்டால் 10 பொருத்தத்தில் எல்லா பொருத்தம் இருக்கா இல்லையான்னு வந்துருச்சு. அப்போ எதுக்கு ஜோசியரை? ஜோசியரே தேவையில்லையே, 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஏன் ஜோசியர் தேவை? அது சம்மந்தப்பட்ட நபரே 10 பொருத்தம் பார்ப்பது எப்படிங்கிற ஒரு 10 ரூபாய் புஸ்தகத்தை வாங்கி
அது அப்படியே இதாயிடுச்சுனால பார்த்துட்டாரு. அதுக்கும் அதுவும் பரவாயில்லையே. அப்ப ஜோதிடரே தேவையில்லை, ஜோதிடரே தேவையில்லைன்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு விதி வந்து எப்படி இப்ப சரியாக இருக்க முடியும்? பத்து பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு ஜோதிடர் தேவையான எந்த ஒரு ஜோசியரும் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், ஜோசியர் தேவையில்லாமையே வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுத்துறதுல, ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து பண்ணி கொடுத்துறதுல, அப்ப ஜோதிடத்தையும் சாஃப்ட்வேர்லயே பண்ணிடலாம் இல்லையா? ஜோதிட கணிப்புகளையும் சாஃப்ட்வேர்லயே பண்ணிட முடியும் இல்லையா? ஆகவே ஜோதிடரே தேவையில்லாத ஒரு பத்து பொருத்தத்தை எப்படி நீங்க ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு திருமண அமைப்பாக நம்ம வந்து பொருத்தி பார்க்க முடியும்? வாழ்க்கையின் மிக மிக முக்கியமான சம்பவமான எதிர்காலத்தில் இருவரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதை பொருத்தமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத வந்து அனைவருமே சிந்தித்தால் இந்த பத்து பொருத்தம் எத்தனை பெரிய ஒரு போலித்தனமானது, பொய்யானது, ஹம்பக் அப்படிங்கிற சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம். சரி, இங்கே பத்து பொருத்தம் தப்புனா என்ன என்ன எப்படி பார்க்கறது? ரெண்டாம் இடம், ஏழாம் இடம், பன்னிரெண்டாம் இடம், அயன சயன அந்த போகஸ்தானங்கள்லாம் எப்படி வலுவாக இருக்கிறது? மிக மிக முக்கியமாக தசாபக்திகள், அதில் வேற அந்த தசா சந்தி, அதெல்லாம் சுத்தமாக கம்பக். ரெண்டு தசையும் சுப தசையாக இருந்தால் ரெண்டு பேரும் நல்லா இருக்க போகிறாங்க. தசா சந்தி இருந்தால் பொருத்தாதே. சஷ்டாஷ்டகம், அதிலே அனுகூல சஷ்டாஷ்டகத்தில் நிறைய, ரஜ பொருத்தம் மாதிரி ஒரு பெரிய கம்பக். யோனி பொருத்தம், யோனி பொருத்தம் என்பது உறவு அமைப்புகளை குறிக்கக்கூடியது. அவருடைய இது, இவருடைய இது, அந்த இது, இது எல்லாமே வந்து ஏதோ குத்து மதிப்பாக ஒரு 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 ஒன்றுமே இல்லாத ஆலை இல்லாத ஊருக்கு எழுப்பு போய் சக்கர மாதிரி அந்த காலத்தில் ஒரு ஜோசியர் பிழைச்சிக்கணுன்றதுக்காக பண்ணப்பட்ட ஒரு கூத்து. இதெல்லாம் இந்த ஜாதகங்களை பாருங்கள். அதாவது இது வந்து ஒரு காதலன் காதலி, ஒரு லவ் பண்ணுறாங்க. பொருத்தம் பார்க்க வந்தபோதே எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. திருமணம் நடக்கலை. இப்போ சமீபத்தில் என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தது, நான் பத்து பொருத்தம் பார்க்க மாட்டேன்னு தெரிஞ்சே தான் இப்போ எல்லாருமே வராங்க. அனுகூல சஷ்டாஷ்டக பொருத்தத்தின் அடிப்படையில் இங்கே பாருங்கள், மேலே ஜாதகம் வந்திருக்கும், நான் சொல்லிடுறேன். ஆண் ஜாதகம் ரெண்டு பேருமே, இப்போ ஆண் வந்து 31/10/1996, 31/10/1996 8/11 ஈரோட்டில் பிறந்த ஜாதகம் ஆணுடையது. பெண்ணுடையது 19/10/1995 மதியம் 12:41 PM கரூரில் பிறந்த ஜாதகம். சரி, இந்த இரண்டு அமைப்புகளையும் பார்த்தால், இந்த இரண்டு அமைப்புகளையும் பார்ப்போம். ஜாதகம் மேலே வந்திருக்கோம். பொருத்தம் பார்ப்பதற்காக இதில் ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒன்று, ஆணை விட பெண் வந்து சில மாதங்கள் கூடுதலானவர், ஒரு வருஷம் கூடுதல், ஒரு வருஷம் மூத்தவர். அப்போ இந்த ஆணுக்குத்தான் இந்த பெண்ணின் மேலே விருப்பம் அதிகமாக இருக்கிறது. திறத்து திறத்தே லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எனக்கு சரியாக வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து பொருத்தம் பார்க்க யாரோ ஒரு தரப்பில் இருந்து வர்றாங்க. சரி, இந்த அமைப்பில் பாருங்கள், ஆணுக்கு ரிஷப லக்னம், ஆணுக்கு ரிஷப லக்னம், பெண்ணிற்கு மகர லக்னம். இரண்டு ஜாதகங்களையும் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் போடுவாங்க. பாருங்கள் எப்படி அது என்ன எப்படி வருதுன்றதை பாருங்கள். இரண்டு ஜாதகத்துலேயும் இப்போது ஆணுக்கு மிதன ராசியாகி தற்போது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆணின் ஜாதகத்தில் நான்கில் செவ்வாய், அதாவது ஏழாம் இடத்தை செவ்வாய் பாவத்துவமாகி, அதாவது எந்த விதமான சுபத்துவ அமைப்பு இருக்கிறது, ஏழுக்குடையவர் அங்கே சுபத்துவ அமைப்பாக இருக்கிறார். இவர்கள் ரெண்டு பேரும் சேருவாங்களா அப்படின்றது வேற, ஒரு ஒரு பொருத்தம் பார்ப்பதை அமைப்பை தான் இப்போ நான் சுட்டி காட்டுறேன்னே தவிர, இவர்கள் ரெண்டு பேரும் சேருவார்களா அப்படின்றது அது வேணாலும் கெஸ் பண்ணுங்க சொல்கிறேன். அதாவது இங்கே ஆணுக்கு ரிஷப லக்னமாகி ஏழாம் அதிபதியாகிய எப்படி பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். ஏழாம் அதிபதியாகிய செவ்வாய் குருவின் பார்வையிலிருந்து சுபத்துவமாகி தன்னுடைய ஏழாம் வீட்டை தானே பார்க்கிறார். சுக்கிரன் பாதிக்கப்பட்டு, சுக்கிரன் பாதிக்கப்பட்டு சனியின் பார்வையிலிருந்து நீச்சனாகி பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். ஆக இந்த பெண்ணுக்கு, இந்த பெண்ணுக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது. இந்த பெண்ணுடைய அமைப்பு பார்த்தலாம். மகர லக்னம் ஜாதகத்தை பாருங்கள். மகர லக்னம் இந்த பெண்ணிற்கு, இந்த மகர லக்ன பெண்ணிற்கு, அல்லது முதல்ல நான் சொன்னது இந்த சம்பந்தப்பட்ட பாவக அமைப்புகளை மட்டும் சொல்லிவிடுகிறேன். இந்த பெண்ணிற்கு மகர லக்னம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். மகம் நட்சத்திரத்தில் தன்னை விட குறைந்த வயதுள்ளவரை மணப்பதற்கு, தன்னை விட அதிகமான வயதுள்ளவரை மணப்பதற்கு இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வந்து ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு பாவத்துவ சனி தொடர்பு கொள்ள வேண்டும். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு பாவத்துவ சனி செவ்வாய் ராகு ஒருவருக்கு தொடர்பு கொள்ளும்போது மணந்து கொள்ளப் போகிறவருக்கு அதிக வயது வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய ஜாதகங்களில் நான் பார்த்துருக்கிறேன். ஆக இந்த அமைப்பில் பாருங்கள், மகர லக்னம் இந்த பெண்ணிற்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து, ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து
பாவத்துவ சனியின் பார்வையில் இருக்க ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து பாவத்துவ சனியின் பார்வையில் எட்டில் மறைஞ்சதோடு இல்லாமல் நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். அதுவும் வந்து ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. ஏழாம் அதிபதி பாவத்துவ சனியின் பார்வையில் இருக்க அமாவாசைக்கு மிக நெருக்கமான ஒரு அமைப்பில் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அடுத்து மிக மிக முக்கியமாக எப்படி பொருத்தம் பார்க்கக்கூடாது என்பதற்கு இங்கே தசாபுத்தி தான் வந்துடுவேன். மிக மிக முக்கியமாக இந்த பெண்ணிற்கு 20/4/2022 சூரிய தசை ஆரம்பிக்கிறது. 20/4 இந்த பெண்ணின் ஜாதகப்படி மகர லக்னமாகி அட்டமாதிபதி சூரியனுடைய தசை ஆரம்பிக்கிறது. இந்த பையனுக்கு ஏழாம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற அதே நிலைமையில் இந்த பெண்ணிற்கு 11 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. ஏழாம் இடம் சுத்தமாகவே கெட்டுப்போச்சு. ஏழாம் இடம் சுத்தமாக கெட்டுப்போச்சு. என்ன நடக்கும் இந்த பெண்ணுக்கு? ஏழாம் இடத்துல பாவத்துவமான ஏழாம் அதிபதி பாவத்துவமான சந்திரனாகி எட்டில் மறைந்து சனியின் பார்வையும் அடைந்திருக்கிறார். அந்த சனி சுபத்துவமாகவில்லை. சரி, காரகன் கலத்திர காரகனாகிய சுக்கிரன் சூரியனோடு நீச்ச சூரியனோடு அட்டமாதிபதி ஆதிபத்திய விசேஷமில்லாத நீச்ச சூரியனோடு இணைந்து ராகுவோடு ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. ராகுவின் நட்சத்திரம் ராகுவின் இதோடு இருக்கிறார், இணையோடு இருக்கிறார், ராகுவின் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். இங்கே ராகுவும் சூரியனும் ஒரே ஒரு டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆக இந்த அமைப்புப்படி பார்த்தீர்களேயானால் இந்த பெண்ணிற்கு ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து அட்டமாதிபதியுடைய தசை நடக்கிறதுனால அந்த அந்த அட்டமாதிபதியோட தசை நடக்கிறதுனால 2022 கடுமையான பிரச்சனைகள் வரும். மகர லக்னத்திற்கு வரக்கூடாத தசைகள்னு சொல்கிறேன் இல்லையா, மகர லக்னத்திற்கு வரக்கூடாத தசைகள் அப்படிங்கிறதுல சூரிய தசை ஒன்று. இங்கே சூரியன் மேம்போக்காக சுக்கிரனினுடைய வீட்டில் சுபத்துவமாக இருப்பதைப் போல தோன்றினாலும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் இடையிலே 15-16 டிகிரி வித்தியாசங்கள் இருக்குது. சுபத்துவம் குறைவாக இருக்கிறது. அட்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறார். நீச்சம் என்பதே ஒரு வகையில் பாவத்துவம் தான். சூரியன் 1 டிகிரியில் இருக்கிறார், சுக்கிரன் 17 டிகிரியில் இருக்கிறார். ஆகவே சூரியன் சுபத்துவமாக இல்லை. அதைவிட மேலாக அடுத்து 2022 வரப்போகின்ற இந்த சூரிய தசை சூரியன் ராகுவோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் சூரியனே 11 அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். 11 அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் நட்சத்திரத்தில். ஆக இந்த பெண்ணிற்கு எவருடன் திருமணம் நடந்தாலும் அந்த பெண்ணிற்கு சூரிய தசையில் கடுமையான வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் எல்லா விதமான அத்தனை அமைப்புகளும் அங்கே இருக்கின்றன. ஏழாம் அதிபதி பலவீனமாகி ஏழாம் இடம் கெட்டு 11 இடம் அப்படியே ஒரு இதாக இருக்கு. சரி, இந்த இடத்துல குருவின் பார்வை ஏழாம் இடத்திற்கு இருக்கிறதே, சரி அந்த குரு எப்படி இருக்கிறார்? குருவின் பார்வை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிடுறேன் இல்லையா. ஆனால் அந்த குரு சனியின் பார்வையில் இருக்கிறார். அந்த குரு சனியின் பார்வையில் இருக்கிறது தவறு. குருவிற்கு ஒரு நல்ல பார்வை இருக்கிறதா? குருவின் பாவத்துவ அடிப்படையில் தான் குருவின் பார்வை வலிமையை கண்டிப்பாக அளவிட வேண்டும் நம்ம சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி 11 இடத்தைத்தான், 11 அதிபதியைத்தான் அவர் அதிகமாக சுபத்துவப்படுத்துகிறார். 11 ஏழாம் அதிபதி இருள் சந்திரனாகி கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற அமைப்பில் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து கடுமையான பாவத்துவத்தோடு சனியின் பார்வையில் எந்த விதமான சுபத்துவமும் கிடைக்காத சனியின் பார்வை சந்திரனுக்கு கிடைப்பது, ஏழாம் அதிபதிக்கு கிடைப்பது கடுமையான பாவத்துவம். அந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த பெண்ணை விரும்புகின்ற அந்த பையனுக்கு சகல விதங்கள்லையும் இதை விட மிஸ்மேட்சாக தற்போது அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அமைப்பில் இவர்கள் இருவரையும் பொருத்தம் என்று வந்துவிட்டால் 10-7 பொருத்தம் இருக்கிறது. இவங்க ரெண்டு பேருக்குமே 10-7 பொருத்தம் இருக்கிறது. இப்போ வெறும் பொருத்தத்தை மட்டும் பார்த்து விட்டால் எல்லா அமைப்புகளும், இப்போ இந்த ஜாதகத்தை நான் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜாதகர்களுக்கு அதாவது இந்த பையன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான், அது வந்து மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது. 10 பொருத்த அமைப்பில் 7 பொருத்தங்கள் இருக்கும். அப்போ அந்த 7 பொருத்த அமைப்பில் இந்த பெண்ணுக்கு ஒரு ஜோதிடர் வந்து குறித்து கொடுத்து விடுவார். இந்த இவங்க இருவருக்கும் பொருத்தம் இருக்கிறது, திருமணம் செய்யலாம் அப்படின்னு பொருத்தத்தை கொடுத்துருவார். ஆனால் இங்கே பெண்ணின் அமைப்பில் அட்டமாதிபதி திசை வரும்போது கடுமையான வாழ்க்கை சிக்கல்கள் வந்தே விடும், துல்லியமாக வந்துடும். 2022 இருந்தே
மகர லக்னத்திற்கு வரக்கூடாத சூரிய தசை அப்படியே சுழற்றி அடிக்கும். ஏன், இரண்டாம் இடம் பாவத்துவமாக இருக்கிறது, எட்டாம் இடமும் பாவத்துவமாக இருக்கிறது, பனிரெண்டாம் இடத்துக்கு எந்த விதமான நல்ல அமைப்புகளும் இல்லை. 2, 7, 8 பாதிக்கப்பட்டாலே சில விஷயங்கள் நடந்துடும் சொல்லிடுறேன் இல்லையா. அப்போ குடும்ப பாவகம் பாதிக்கப்பட்டவர் அமைப்பில் சூரிய தசையும் சந்திர தசையும் மகர லக்னத்திற்கு கடுமையான நெகட்டிவ்களை கொடுக்கக்கூடியவர் அமைப்பில் இந்த பெண்ணையும் இந்த பையனையும் நட்சத்திர பொருத்தங்களின் அடிப்படையில் மட்டும் இணைத்து வைப்பது அப்படிங்கிறது அப்படியே டோட்டலாக நெகட்டிவாக எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அந்த இதை போட்டிருக்கிறேன். ஆகவே ஒரு 10 to 7 பொருத்தம் இருப்பதை போல இருந்தாலும் அதற்கான என்னென்ன அமைப்புகள், இப்போ பையனுடைய ஜாதகத்தில் கூட என்ன நிறைய விஷயங்கள் சொல்லலாம், சரி அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த இந்த வீடியோ நீண்டும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா இப்போ பையனுக்கு வந்து சனி தசை நடந்துகிட்டு இருக்கு, பையனுக்கே வந்து சனி தசை வந்து 2022 வரைக்கும் நடக்குது. அந்த சனியும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார், அந்த சனியும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாயின் பார்வை குருவின் வீடாக இருந்து சூட்சும வலுவாக இருந்தாலும் அஷ்டமச்சனி நடப்பதோடு பையனுக்கு வந்து சனி தசையில் சுயபக்தி நடந்துகிட்டு இருக்கு. அதனை அடுத்து சனி தசையில் புதன் பக்தி சஷ்டாஷ்டக பக்தி ஆகிடும். 6, 8 அதிபதி சனி தசையில் புதன் பக்தி, அதற்கடுத்து சஷ்டாஷ்டக பக்தி ஆகிடும். பையனுக்கு சுக்கிரன் கிட்ட இருக்கிறார், எந்த ஒரு நிலையிலும் சுக்கிரன் கிடக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் பையனுக்கு சுக்கிரன் கிட்ட இருக்கிறார். பையனுக்கு சுக்கிரன் கிட்ட இருக்கிறது என்ன, தாம்பத்திய சுகமைப்பு, மற்ற விஷயங்கள், பெண்ணை புரிந்து கொள்ளுதல், பெண்ணோடு வாழ்க்கையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சுக்கிரன் காமத்திற்கு காரணமான சுக்கிரன் கெட்டால் இந்த பையனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பெண்ணின் விஷயங்களை பார்த்தோம், அப்படியே பையனுக்கு வந்துட்டிங்கன்னா பையனுக்கு சுக்கிரன் 8 degreeலையும் ராகு 12 degreeலையும் 4 degreeக்குள்ள சுக்கிரன் இந்த சனியின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் பரிவர்த்தனையாக இருக்கிறார், அதாவது கெட்டதற்கு பின்பு நல்லதாகிறார். அப்போ கெட்டதற்கு பின்பு ஒரு நல்ல அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புகளில் தான் வரும். அஷ்டம சனி எத்தையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. 10 பொருத்தத்தின் அடிப்படையிலையும் மற்ற அமைப்புகளின் அடிப்படையிலையும் அவர்கள் காதலர்களாக இருந்தால் கூட, பொதுவாகவே வந்து காதலர்கள்னு வந்துட்டால் அது வந்து மனப்பொருத்தத்தோடு அடிப்படையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதோடு கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிடனாகிய நாம் சில நேரங்களில் என்ன நடக்கும்ன்றதை நமக்கு தெளிவாக தெரியும் பொழுது அதை வந்து அப்படியே உள்ளதை உள்ளபடியே சொல்லுகின்ற வழக்கம் எனக்கு உண்டு. இதுதான் அந்த அமைப்பு. பையனுக்கும் கெட்ட அமைப்புகள் இருக்கின்றன, பெண்ணிற்கும் வந்து 2022 முதல் என்ன நடக்கும் என்பது துல்லியமாக இருக்கிறது. ஆகவே இதை 10 பொருத்தத்தின் அடிப்படையில் சேர்த்து வைத்தால் இது போன்ற திருமணங்கள் தான், இது போன்ற ஏன் இதுக்காக தனியாக வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னால், இது போன்ற திருமணங்கள் தான் வந்து 10 பொருத்தத்தின் அடிப்படையில் மட்டும் பார்க்கப்பட்டு ஜோதிடர்கிட்ட வந்து சரியாக தான் சொன்னார், 10 பொருத்தம் நாங்கள் 5 ஜோசியர்கிட்ட பார்த்தோம், 5 பேரும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க, இப்படி ஆகுன்னு யாருமே சொல்லலையே அப்படின்னு வந்து கேட்கும்போது இந்த அமைப்புகளைத்தான் நான் அடிக்கடி பார்க்க சொல்லுகிறேன். கணவனுக்கோ மனைவிக்கோ வாழ்க்கையில் இணையப் போகின்ற இருவருக்கு 6, 8 தசாபக்திகள் கடுமையான பாவத்துவ அமைப்பில் வரும் பொழுது அங்கே திருமணத்தை உற்று நிதானமாக பார்க்க வேண்டும். இருவருக்கும் சுக்கிரன் கெட்டிருக்கக்கூடாது, இருவருக்கும் 7ஆம் இடம் கெட்டிருக்கக்கூடாது, 11ஆம் இடம் வலுத்திருக்கக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவாக பாருங்க அப்படின்னு அடிக்கடி இதைத்தான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறத அந்த 10 பொருத்தத்திற்கான ஒரு விளக்க வீடியோவாக இதை எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா, சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.